எங்கள் அம்மாவோட ஒரு பழக்கம் என்னென்னா, எவ்வளோ பேர் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தா கூட அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே ஹவுஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அதானே உலக வழக்கம். தண்ணி எடுக்கணும்னு பார்த்தோன்னா அதில் வாட்டர் பாட்டில் இருக்காது, புதினா இது கட்டு, கேரட்டு. ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்களா? அதை வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் அதை கழுவி எடுத்துட்டு வா அப்படின்வாங்க. ஆனால் எங்கள் மென்டாலிட்டி எப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சோடனே அதை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வரும். பெட்ரோலே போட மாட்டாங்க. போட்டு வச்சிருந்தா தம்பி எடுத்து யூஸ் பண்ணிடுறான். இப்படி ரவுண்ட் ராபின் வரும்போது யாராவது ஒருத்தர் ஓட்டும்போது பெட்ரோல் காலி அணிக்கிறாங்க. சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. வெளியில கடையில புது பேனா வாங்கினாலே 5 ரூபாய் தான். இல்ல புரியல. ஆனா அதுல ரீஃபில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை சேர்த்து வைக்க வேண்டியது. பட் அதை யூஸே பண்ண மாட்டாங்க. குளிச்சுட்டு வந்து துண்ட டவல கொடியில காயப்படாம பெட் மேலதான் சார் போட தோணும். சொல்லுங்கடா. யாரும் உங்களை எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிற பயத்திலேயே யூ வாண்ட் டு மேக் திங்ஸ் பெர்ஃபெக்ட். யா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்னோட சுபாவம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான டைப். நான் எந்த ஒரு விஷயத்துக்கு சீரியஸ் ஆக மாட்டேன். உங்களுடைய ஆழமான சுபாவம் அது அவசர கொடுக்க சார். அவசர கொடுக்க, அவசர கொடுக்க. எந்த காரியம் செஞ்சாலும் மடமண்ண அவசரமா செஞ்சு அதில் தப்பாயிட்டு அதில் அதை அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்படுவோம். இல்லை பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போகிற வர இடங்கள் சரியில்லை. ஃபோனை செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமாக வருது. ஒய்ஃபை மட்டும் தான் திட்டுவீங்களா இல்லை பொதுவாகவே எல்லாரையும் திட்டுவீங்களா கோபத்தில்? இல்லை சொல்லி ஒய்ஃபை மட்டும்தான் திட்டுவார். ஒய்ஃபுங்கிற ஒரு அங்கீகாரம் தரல அப்படின்னா ஒரு பொது இடத்துல அது ரொம்ப மனசு கஷ்டம். கேட்டுக்க. சொந்த அக்கா சார், 10 வருஷமாக பேசாமல் வந்திருக்க அந்த பையன். எனக்கு பிடிக்காத செஞ்ச யாருக்கு என்னாலும் அடிக்கணும் அடிக்கணும் தோணுது. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. நம்ம சீரியஸான படம் பார்த்துட்டு இருக்கும் போது அதை மொக்கையா கமெண்ட் பண்ணி என்னோட இன்வால்மெண்ட்டை தடுக்கிறவங்களை போய் எந்திரிச்சு அடிக்கணும்னு தோணுது எனக்கு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம்? எனக்கிட்ட பெக்குலியரான சுபாவம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆமாம், நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேணாண்டா, தப்பு பண்ணுற தப்பு பண்ணுறதா? 1000 பேர் கொண்ட சபையில் அப்படியே நிமிந்து நிற்பேன். எதை வேணாலும் வந்து விவாதம் பண்ணலாம். எனக்கு இல்லை பெரிய பெக்குலியரான ஒரு சுபாவம் அப்படின்னா, கேட்டுக்க, ராத்திரியில் தனியாக படுக்க மாட்டேன். இன்றைக்கு வரைக்கும் தனியாக படுக்க மாட்டேன். இப்போ அவுட் டோர் ஷூட்டிங்லாம் போகிறல, அவுட் டோர் ஷூட்டிங் போயிட்டா இல்லை புரியல. தனியாக படுத்தா என்ன பிரச்சனை அப்படின்னா, தனியாக படுக்கிற பொழுது எனக்கு ஒரு இமேஜினேஷன் ஜாஸ்தி. தனியாக 5 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நான் பயங்கரமான இமேஜினேஷன் போய்டும். அது பிரச்சனை. அதனால காலையில் 10 மணிக்கு தீம் பார்க் ஓபன் பண்ணும்போது கூட்டு போயிடுவாரு. சங்கீத ஸ்வரங்கள் அவன் கடைசியா போங்கன்னு சொல்றான். நிலைமைக்கு வர வரையிலும் இல்ல எங்களுக்கு போதும்னு சொன்னா கூட விட மாட்டாரு. என்ன என்ன எழவே அது? ஓ, அந்த சார்ஜுக்கு அவ்வளவு. டிக்கெட்ட காசு கொடுத்துட்டோம், என்ஜாய் பண்ணணும் வந்துட்டோம். சோ அத பண்ணி தான ஆகணும். என்ன வெச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. சுபாவத்தை மாத்திக்கணும்னு நினைச்சோனா அது நடிப்பா மாறிடும். நீங்க எல்லாம் சொன்னா பழிக்கவே பழிக்காது. நான் ரொம்ப நல்லா இருப்பேன், வரதா? விஷயம் வந்து ஒரு இடிக்குது, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னும் போது தான் அந்த சுபாவத்தை மாத்திக்கணும் அப்படின்ற விஷயமே வரும். Can you catch my point?
இட்ஸ் நைஸ் நோ